வணக்கம் நமது மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து இந்தியாவின் பாதுகாப்புத்துறை திட்டங்கள் பற்றி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியபோது இரண்டு முக்கியமான விஷயங்களை தெரிவித்துள்ளார் ஒன்று இந்தியாவின் முப்படைகளின் செயற்பாடுகளை ஒன்றிணைப்பது மற்றியது ஹைபசோனிக் வேக ரூஸ் ஏவுகணை தயாரிப்பு காலமாக இந்தியாவின் முப்படைகளும் தனித்தனியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இப்படி தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருந்தால் ஒருங்கிணைந்த இராணுவ நடவடிக்கைகள் சுலபமாக இருக்காது இந்திய எல்லைகளில் இரண்டு எதிரி நாடுகள் எப்போதும் மோதலுக்கு தயார் நிலையில் உள்ளன பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவுக்கு எதிரிகள் மட்டுமல்ல அந்த இரு எதிரிகளும் தமக்கிடையில் நண்பர்களும் கூட தனித்தனி எதிரிகள் இருப்பதை விட கூட்டாக இயங்கக்கூடிய எதிரிகளால் ஆபத்து அதிகம் அத்துடன் இந்த இரு நாடுகளையும் தரை கடல் மற்றும் ஆகாயம் என மூன்று இடங்களிலும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இந்தியாவுக்கு உண்டு பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைப்பது என்பது படைபலத்தையும் பாதுகாப்பு சாதனங்களையும் எந்த படைக்கு தேவை அதிகம் உள்ளதோ அங்கு பயன்படுத்துவது உதாரணமாக விமானப்படையின் அவசர தேவைக்கு போதிய விமானங்கள் இல்லாதிருக்கும் அதே நேரத்தில் கடற்படையிடம் உபரியாக விமானங்கள் இருக்கலாம் சம்பிரதாயமான படைகளில் கடற்படை விமானங்களை விமானப்படையால் பயன்படுத்த முடியாது ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்ட படை பிரிவு என்றால் பயன்படுத்த முடியும் கடந்த ஆண்டு இந்தியாவின் லடாக் எல்லையில் சீனா ஒரு லட்சம் துருப்புக்களை நிறுத்திய போது இந்திய விமானப்படைக்கு விமானங்களின் தேவை அதிகமாக இருந்தது அப்போது இந்திய கடற்படையிடம் புதிய விமானம் தாங்கி கப்பலுக்காக வாங்கப்பட்ட மிக் டுவெண்டி நைன் கே விமானங்கள் உபரியாக இருந்தன அந்த விமானங்களையும் கடற்படை விமானங்களையும் விமானப்படை பயன்படுத்தி கொண்டது முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் வேலைகள் முடியும் முன்னரே இதை செய்ய முடிந்தது காரணம் முப்படைகளுக்கும் பொதுவாக ஒரு பாதுகாப்பு படைகளின் தளபதி இருந்தார் அவரது அதிகாரத்தின் கீழ் கடற்படையும் இருந்தது விமானப்படையும் இருந்தது இந்திய முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் யோசனை சுமார் ஐந்து ஆண்டுகளாக இந்திய மத்திய அரசிடம் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் அதை செயற்படுத்துவது என்ற முடிவு எடுக்கப்பட்டது அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிடிஎஸ் எனப்படும் இந்திய பாதுகாப்பு படைகளின் தளபதி என்ற பதவி அத்துடன் பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு இலாகா என்று தனியாக ஒரு பிடிவும் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பத்தி ஓராம் தேதி பாதுகாப்பு படைகளின் தளபதி என்ற பதவியில் ஜென்சல் விபின் ரவாட் நியமிக்கப்பட்டார் இந்திய ராணுவத்தில் முழுமையான மூன்று ஆண்டு ராணுவ தளபதிக்கான பதவிக்காலத்தை அப்போது அவர் முடித்திருந்தார் நான்கு நட்சத்திர தளபதி பதவி தர நிலையை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அவர் பூர்த்தி செய்திருந்தார் அப்படி பார்க்கும்போது இந்திய ராணுவ வரலாற்றில் அதிக காலம் நான்கு நட்சத்திர தளபதியாக இருந்தவர் ஜென்ரல் விபின் ரவாட் தான் பாதுகாப்பு படைகளின் தளபதி என்ற பதவியில் அவர் வெவ்வேறு இலாக்காக்களின் தலைமை பொறுப்பையும் ஏற்க வேண்டியிருந்தது அந்த வகையில் பாதுகாப்பு பணியாளர் குழுவின் நிரந்தர தலைவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் ராணுவ விவகாரங்களுக்கான இலாகாவின் தலைவர் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் நிரந்தர தனிப்பெரும் ஆலோசகராகிய பணிகளையும் அவர்தான் கவனித்து வந்தார் இப்போது அவரின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தகுதியான தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவரது இழப்பால் முப்படைகளையும் ஒன்றிணைக்கும் திட்டத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என நேற்று உறுதியளித்தார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த மாதம் ஜென்ரல் விபின் ரவாட் முப்படைகளின் தளபதிகளையும் அழைத்து நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் முப்படைகளின் செயற்பாடுகளையும் ஒன்றிணைக்கும் வேலை திட்டம் தொடர்பான பரிந்துரைகளுக்கு ஒரு காலக்கெடு விதித்திருந்தார் அதாவது இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் முப்படைகளின் செயற்பாடுகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இந்த பரிந்துரைக்கு முன்பு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடந்த மாதம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அந்த காலக்கெடுவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்னகர்த்தினார் ஜென்ரல் விப்பின் ரவாட் அப்போது கொடுக்கப்பட்ட அந்த காலக்கெடுவில் எந்த மாற்றமும் கிடையாது என்று நேற்று அறிவித்தார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு படைகளின் தளபதியாக புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டாலும் ஜென்ரல் விபின் ரவாட்டின் வேலைத்திட்டத்தில் திட்டத்தில் மாற்றமும் இருக்கப் போவதில்லை என்பதையே இந்திய பாதுகாப்பு அமைச்சின் கூற்று காட்டுகிறது ஜென்ரல் விபின் ரவாட்டின் மறைவின் போது சீன அரசின் ஆங்கில ஊடகம் குளோபல் டைம்ஸ் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது அதில் ஜென்ரல் விபின் ரவாட்டின் மறைவால் இந்தியாவின் முப்படைகளையும் ஒன்றிணைத்து நவீனமயப்படுத்தும் திட்டம் செயற்படுத்தப்படாமல் நின்று போகும் என்று அந்த கட்டுரையில் கூறியிருந்தார்கள் இப்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பு சீன அரசு ஊடகத்தின் எதிர்பார்ப்பை இல்லாது செய்ய போகிறது இப்போது இந்திய பாதுகாப்பு படைகளின் புதிய தளபதியாக யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதிலேயே பாதுகாப்பு துறையில் உள்ள அனைவரது கவனமும் உள்ளது இந்திய ராணுவ தளபதி ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவானே தற்போதுள்ள முப்படைகளிலும் மூத்த தளபதி இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் விவக்ராம் சௌத்ரி மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் ஆகிய இருவரும் இராணுவ தளபதியை விட இரண்டு ஆண்டுகள் ஜூனியர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கூறிய அடுத்த விஷயம் இந்தியாவின் ஹைபசோனிக் குரூஸ் ஏவுகணைகளை தயாரிப்பது சீனா சமீபத்தில் ஹைபசோனிக் ஏவுகணை பரிசோதனை ஒன்றை நடத்தியதாக அமெரிக்கா கூறியது அதை மறுத்த சீனா அது ஏவுகணை பரிசோதனை அல்ல அது ஒரு ஹைப்பசோனிக் வேக விண்வெளி வாகனத்தின் பரிசோதனை என்று கூறியது இது எப்படி இருந்தாலும் சீனாவிடம் ஹைபசோனிக் குழு சேவுகணை ஒன்று இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நேற்று கூறிய போது ஹைபசோனிக் குழு சேவுகணை ஒன்று நம்மிடம் இருப்பது இன்றைய சூழ்நிலையில் மிக மிக அவசியமானது நாம் எந்த விதமான பாதுகாப்பு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஹைபசோனிக் ஏவுகணை எமக்கு அவசியமானது உலகின் மிகச்சில நாடுகளிடமே உள்ள இராணுவ சாதன தொழில்நுட்பங்கள் எம்மிடம் உள்ளன இவற்றை நாம் மேலும் வலுப்படுத்தி ஹைபசோனிக் ஏவுகணை தயாரிப்புக்கு மிக விரைவில் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் அவர் இந்த கருத்தை தெரிவித்தது இந்தியாவின் டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்தியாவின் அதிநவீன இராணுவ சாதனங்களை வடிவமைப்பது டிஆர்டிஓ நிறுவனம்தான் இப்போது அங்குதான் ஹைபசோனிக் குரூஸ் ஏவுகணை திட்டமிடலும் வடிவமைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது எமது குறைந்தபட்ச பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கு நாம் உடனடியாக ஹைபசோனிக் குரூஸ் ஏவுகணைகளின் தயாரிப்பை தொடங்க வேண்டும் ஹைபசோனிக் ஏவுகணை என்பது எமது பாதுகாப்பு படைகளின் மைய சுழற்சியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஹைபசோனிக் ஏவுகணை மைய சுழற்சியாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு ஹைபசோனிக் ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்ட பின் முப்படைகளும் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுவரை அனைத்து படைகளிலும் வெற்றிகரமாக ஹைபசோனிக் ஏவுகணை பரிசோதனை செய்த நாடு ரஷ்யா மட்டும்தான் அவர்கள் தரையிலிருந்து விமானங்களிலிருந்து கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஹைபசோனிக் ஏவுகணை பரிசோதனையை செய்துள்ளார்கள் சீனா செய்தது வெளியே கூறாவிட்டாலும் அவர்கள் செய்தது ஹைபசோனிக் விண்வெளி வாகனம் ஒன்றில் ஹைபசோனிக் ஏவுகணையை வைத்து விண்வெளியில் சுற்ற வைத்து அதிலிருந்து ஏவ வைத்தார்கள் இது இந்தியாவின் ஹைபசோனிக் குரூஸ் ஏவுகணை தயாரிப்பை வேகப்படுத்தியுள்ளது இந்தியாவின் முதலாவது ஹைபசோனிக் குரூஸ் ஏவுகணை தயாரிக்கப்பட்ட பின் விமானத்திலிருந்து ஏவப்படும் வடிவம் மற்றும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் வடிவம் ஆகியவை தயாரிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம்